பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்லாமிய சிந்தனை தலைப்பு நோய்கள் அல்லாஹ்வின் சோதனைகள். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாஇன். அம்மா பாத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மன் யஅமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி. ஸதகல்லாஹுல் அஸீம். கண்ணியமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே, ஓதி காண்பிக்கப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் ஒரு தீமையை புரிகின்றவர் அதற்குரிய தண்டனையை வழங்கப் பெறுவார் என்று சூரத்து நிசா 4வது அத்தியாயம் 123வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இத்திருவசனத்தை ஒருவர் ஓதிவிட்டு நாம் புரியும் ஒவ்வொரு தீமைக்காகவும் நமக்கு தண்டனை வழங்கப்படுமானால் நாம் அழிந்தோம் என்று கூறினார்கள். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்தபோது, ஆம், ஒருவர் செய்யும் தீமைக்காக அவரது உடலை வருத்துகின்ற சோதனை மூலம் அவருக்கு தண்டனை அளிக்கப்படுகிறது என்று கூறினார்கள் என்ற நபிமொழி முஸ்னத் அஹமத் இப்னு ஹிப்பானிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காணலாம். எனவே அதற்குரிய தண்டனை வழங்கப்பெறுவார் என்பது அவருக்கு ஏற்படுகின்ற சோதனைகளின் மூலம் அவருக்கு தண்டனை அளிக்கப்படுகிறது என்பது இந்த வசனத்தினுடைய விளக்கமாகும். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, இந்த வசனத்திற்கு பிறகு எவ்வாறு நிம்மதியாக இருக்க முடியும் என்று வினவினார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அபூபக்கரே, அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக, நீங்கள் நோய்வாய்ப்பட்டு அதன் மூலம் நீங்கள் துயரம் அடைவதில்லையா என்று கேட்டார்கள். ஆம் என்றார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதுதான் தண்டனை என்பதன் பொருள் என நபி அவர்கள் விளக்கினார்கள் என்ற தகவல் முஸ்னத் அஹமதிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காணலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, இவ்வசனம் அருளப்பட்டபோது அது முஸ்லிம்களுக்கு கடுமையான கவலையை ஏற்படுத்தியது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிதானமாக இருங்கள், சரியாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு முஸ்லிமுக்கு நேரும் சிறு விபத்து அவரை தைக்கும் முள் உட்பட எல்லா துன்பங்களுக்கும் பாவத்திற்கு பரிகாரமாகும், எல்லா துன்பங்களும் பாவத்திற்கு பரிகாரமாகும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்ற தகவல் ஸஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காணலாம். எனவே இந்த கொரோனா என்ற கொடிய நோயினுடைய சோதனை காலங்கள், நோயினாலான சோதனைகள், பொருளாதார நெருக்கடிகளால் ஏற்பட்ட சோதனைகள், இவை அனைத்திற்கும் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்பதை புமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. மேலும் அன் அப்துல்லா இப்னு கஅப் அன் அபீஹி அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், மஸலுல் முஃமினி கல் ஹாமத்தி மின ஸர்இ துஃபய்யுஹா ரீஹு மர்ரதன் வ தஅதிலுஹா மர்ரதன் வ மஸலுல் முனாஃபிகி கல் அர்ஸதி لا تزال حتى يكون انجعافها مرة واحدة. இறை நம்பிக்கையாளரின் நிலை, மூமீன்களின் நிலை புற்களில் நாணலுக்கு ஒப்பானதாகும். அதை காற்று ஒரு முறை சாய்த்து மறுமுறை நிமிர்ந்து நிற்கச் செய்யும். முனாஃபிக்கினின் நயவஞ்சகனின் நிலை தேவதாறு மரத்திற்கு ஒப்பானதாகும். அது
ஒரேடியாக வேரோடு சாயும் வரை தலை சாயாமல் நிமிர்ந்து நிற்கும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே 5643வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் காணலாம். எனவே மூமின்களுக்கு சோதனைகள் வரத்தான் செய்யும். அந்த சோதனைகளை கொண்டு, நோய்களை கொண்டு அல்லாஹ் அந்த அடியானுடைய பாவங்களை மன்னிக்கிறான். அதுபோன்றுதான் இந்த கொரோனா என்ற நெருக்கடி காலமும். எனவே நாம் பொறுமை காப்போம். நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்படுவதற்கு இவைகளெல்லாம் வழிவகுக்கும் என்பதை புரிந்து, இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான், எந்த சோதனைகள் வந்தபொழுதும் நாம் பொறுமை காத்து அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவோமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.